நீ எதுக்கு அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு நான் தகராறு பண்ற இடத்துக்கு வந்தேன்? நான் எதுக்கு தகராறு பண்ற இடத்துக்கு வரேன்? சும்மா முன்ன பண்ண தெரியாத பேசுற மாதிரி எல்லாம் பேசாதீங்க மச்சான். ஏதோ நாயத்துக்கு வெளியே வாங்கி போச்சு. உங்க அக்காளையும் பார்த்துட்டு ஒரு கோழி வாங்கி வீட்ல குழம்பு வச்சு அடிச்சு சாப்பிட்டு போலாம்னு வந்தேன். அப்ப கோழி வாங்கிட்டு போக வேண்டியதானே? 50 ரூபாயாவா? கையில இருக்கிறது 25 ரூபா தான் இருக்கு. 25 ரூபா குறையுதா என்னடா பண்றேன்னு அங்கிட்டு இங்கிட்டு பாத்து நீங்க எங்க கபடி விளையாண்டுட்டு இருந்தீங்க. உங்களை பார்த்தவன ஓடியாந்தாச்சு. நானும் கோழி வாங்குறதுக்கு தான் வந்தேன். அப்படியா? டா 25 ரூபா தரேன். வாங்கிட்டு வா. ஏய் இந்த 50 ரூபாய் போடு ஏத்துக்க. அடடா ரெடி டீ சாப்பிடுறியா? டீ இருக்கு. முதல்ல அந்த வீட்டுக்கு கொண்டு போய் சட்டு புட்டுன்னு வறுத்து ஆக வேண்டிய வேலைய பார்த்து சந்தோஷமா இருப்போம் மச்சான். வணக்கங்க. வணக்கம். உனக்கு இல்ல அவருக்கு சொன்ன. ஏன் அலையற? ஏது மச்சன கோழி வச்சிருக்காரு நம்ம கடையில வாங்குறீங்களா? என்னப்பா நம்ம கடை என்னமோ தெரிஞ்சு வாங்குறேன். 50 ரூபாய் சொல்லி இருக்கேன் இந்த கோழியை. இதுக்கு தான் சின்ன பசங்கள கடையில வைக்க கூடாதுங்கிறது. தெரிஞ்சவங்களுக்கு 45 ரூபாய் கோழி 50 ரூபாய்க்கு வித்துட்டானே. என்கிட்ட சில்லறை இல்ல. நான் போய் 5 ரூபாய் கொடுத்துறேன். நீ கொடுத்தறப்ப வேண்டாம். டேய் போடா போய் வாங்கிட்டு. ஏண்டா உனக்கு ஆள் தரறன்னு தெரிய வேண்டாம். இந்த நீயே இந்த 5 ரூபாயை அவர்கிட்ட கொடுத்துரு. மச்சான் ஒரு 2 ரூபாய் அன்பளிப்பு கொடுக்கவா? கொடுத்துட்டு வா கொடுத்துட்டு வா. பாப்பா உன்னை போய் அடிக்க வந்தேன் பாரு. ரொம்ப கவலைப்படுத்துறானே. மச்சான் 5 ரூபாயில 2 ரூபாய் டிப்ஸ் போதும். மிச்சம் 3 ரூபாய். இந்தாங்க ஆளுக்கு 1.5 ரூபாய். அப்பா வந்ததுக்கு ஒரு லாபம். மச்சான் இப்பவே மணி 11 மணி ஆகி போச்சு. கோழி வேகிறதுக்கு வேற ஒரு 2 மணி நேரம் ஆகும். இப்ப வீட்டுக்கு போனா தான் நல்லா சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருந்து சாயங்காலம் 8 மணி வண்டிக்காச்சும் ஊருக்கு போவேன். வாங்க போலாம். நான் கொஞ்சம் ரொம்ப மோசமானவன். என்ன மச்சான் என்னென்னமா பேசுறீங்க? இப்போ ஆளுக்கு 25 ரூபாய் போட்டுதானே அந்த கோழியை நம்ம வாங்கினோம். ஆமா. அந்த கடைக்கார எவ்வளவு திருப்பி கொடுத்தான்? 45 ரூபாய் போக மிச்சம் 5 ரூபாய் கையில கொடுத்தாரு. டிப்ஸ் எவ்வளவு கொடுத்தேன்? அந்த பயலுக்கு 2 ரூபாய் கொடுத்தேன். மீதி 3 ரூபாயில ஆளுக்கு எவ்வளவு எடுத்துக்கிட்டோம்? 1.5 ரூபாய். 1.5 ரூபாய். அப்ப 25 ரூபாய் போட்டவனுக்கு கொள்முதல் எவ்வளவு ஆச்சு? 25ல 1.5 ரூபாய் போச்சுனா 23. 23 கூட்டனா எவ்வளவு? 23 47. டிப்ஸ் 2 ரூபாய் சேர்த்து கூட்டு. 47 ஒரு 2 49. மீதி 1 ரூபாய் எங்க? ஆமா எங்க? ஐயோ அம்மா அம்மா கேக்குறியா எங்கனே? அம்மா மரியாதையா சொல்லு. அந்த 1 ரூபாய் எங்க? சத்தியமா எங்க ஆத்தா சத்தியமா அடிக்கல மச்சான். டேய் உங்க ஆத்தா செகிட்டு உங்க அப்பா உங்க அக்கா உங்க அண்ணன் எல்லாத்தையும் எனக்கு தெரியும். மரியாதையா சொல்ல அந்த 1 ரூபாய் எங்க? மச்சான் சத்தியமா எடுக்கவே இல்ல. நீ ஏதோ கணக்கு தப்பா சொல்ற. டேய் தரேன்னு சொல்லு நான் உட்றேன். ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. கணக்கு தப்பா சொல்ற மச்சான். நல்லா கூட்டிக்க. நான் கணக்கு தப்பா சொல்றேன். கூப்பிட்டு கேளு. கேக்குறேன். ஆமா கணக்காரங்க வா. என்னங்க இவங்க கிட்ட எவ்வளவு கொடுத்தீங்க? 5 ரூபாய்ங்க. சரி நீ சரிங்க. 5 ரூபாய் வாங்குறியா? ஆமா ஆமா ஆமா. டிப்ஸ் எவ்வளவு கொடுத்த? டிப்ஸ் 2 ரூபாய். 3 ரூபாய் கொண்டு வந்தீல்ல? ஆமா. 1.5 ரூபாய் 100 ரூபாய் எடுத்துட்டோம்ல. 23 எவ்வளவு? 23 47. 2 ரூபாய் டிப்ஸையும் கூட்டு. 47 2 49. அந்த 1 ரூபாய் எங்க? எங்க? அம்மா தரேன்னு சொல்லு. அட எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. நான் எடுக்கவே இல்ல. தரேன்னு சொல்லு. انا எடுக்கலன்னு மட்டும் சொல்லல. எடுக்கலன்றல. எடுக்கலையா? எடுக்கறடா நானே. மச்சான் மாமே போடா லொள்ளு வாயா. ஊர்ல இருந்து வர்ற பே சொன்னாங்க வடக்கு சூலம்னு. எனக்கு வேணும் எனக்கு வேணும். ஏன் கணக்காட தப்பு? ஏங்க நீங்களே சொல்லுங்க. 23 47. டிப்ஸ் 2 ரூபாய் கூட்டா 49. மீதி 1 ரூபாய் எங்கீங்க? 200 ரூபாய் செலவு பண்ணிட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். அந்த 1 ரூபாயை அவன்கிட்ட இருந்து வாங்காம விடக்கூடாது. இப்படியே போனோம்னா அவனை கவுக்க முடியாது. நம்ம கூடையை கவுத்துட்டு போவோம். வண்டி அடியா ஏனே எப்பவும் இந்த பக்கம் வர மாட்டீங்களே? என்ன புதுசா அப்படி? அதை ஏயா கேக்குற? எங்க அக்கா புருஷன் அதான் என் மச்சான் என்ன வலை போட்டு தெரிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பயந்து பயந்து இப்படி மரத்துக்கு பின்னால எல்லாம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அட பாவி. இப்போ ஓம்புடி என்கிட்ட மாட்டிக்கிடுச்சுல, என்ன பண்ண போற? இப்ப நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டியே, என்ன பண்ண போற? எது? நான் ஓங்கிட்ட மாட்டிக்கிட்டடா. எதிரா. டேய், இப்படி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? ஆமா, இப்படியே நீ ரோட்ல நடந்து போனீங்கன்னா லாரியில அநியாயமா அடிபட்டலடா செத்து போவே. பேப்பல. அறிவில்ல உனக்கு? சோர்திங்கறியா, சோத்த விட்டு வேற ஏதேன் திங்கறியா? எங்க மச்சான விட அறிவு கம்மியா இருக்கீங்கடா. ஏறா கூடயா. கூடயே டே. எடுக்க மாட்டியா? அந்த ஒரு ரூபாய் என்னாச்சு? எடுக்கல. தர்றேன்னு சொல்லு, ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. நான் எடுக்கவே இல்லை. என்னாச்சு? எடுக்கல 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 எடுக்கல. 200 ரூபாய் செலவுன்ட்டு வந்திருக்கேன், மறுபடியும் வருவேன். அந்த ஒரு ரூபாயை வாங்காம போட மாட்டேன். என்ன அண்ணே, யாருன்னு அவரு வந்தாரு, இழுத்தாரு, அவர் எடுத்தேன்றாரு, நீங்க எடுக்கலன்றீங்க, என்ன பிரச்சனை? அத பத்தி மட்டும் தயவு பண்ணி யாரும் கேட்காதீங்க. ஏனே மனசுள்ள பாரத்தை மத்தவங்கிட்ட சொன்னா தானே கவலை குறைய? என்கிட்ட சொல்லுங்கண்ணே. அது என்னோட ஒண்ணா மண்ணோட மண்ணா போட்டு தயவு செஞ்சு கேட்காதீங்க. என்கிட்ட சொல்லுங்கண்ணே. ஐயா, உங்க பேத்தி எப்படி இருக்கா? அவங்க அம்மா மாதிரி இருப்பா. அவங்க அம்மா பேர் இருக்கா? அடைய பொண்டாட்டி மாதிரி இருப்பாடா. சரி, உங்க பொண்டாட்டி இருப்பா. அடே எடுத்துடா, அது நம்ம அனிதாலடா, உள்ள போய் தடுங்க. என்ன மறைக்குது? என்ன மறைக்கிறா? அட மறுபடி மறைக்கிறா. ஆமா, எந்த ஊரு? நான்சென்ஸ். ஓ, அந்த ஊரா? தாத்தா. அடி ஆத்தா. டேய், அவங்க தாத்தா தாத்தா நம்ம தாத்தா. நல்லா இருக்கேம்மா? நல்லா இருக்கேன். பரீட்சை எல்லாம் நல்லா எழுதிருக்கீங்க? நல்லா எழுதிருக்கேன். பையனா நல்லா இருந்துதா? நல்லா இருந்துச்சு. ஏய், யார் ஒண்ணா டேய் ஒண்ணா டேய். என்னம்மா கால் அடிபட்டுச்சா? டேய் தூக்கிட்டு வாங்கடா. ஏய், சத்தங்கட்ட போற தாத்தா இருக்கானே பாக்குறேன். வந்ததுல இருந்து உங்ககிட்ட ஒண்ணு சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். உங்க தாத்தாவுக்கு பின்னாடி ராணி மாதிரி ஆள போறது நீதாமா. ஆள் இல்லாத காட்டுல மாடு மேய்ஞ்சது மாதிரி தாத்தாவுக்கு தெரியாம இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குது. உங்க தாத்தாவும் அவனைத்தான் நம்புறாரு. நீ என்ன சொல்ற? இந்த ராசைய பையன் இருக்கானே, கல்லுக்குள்ள இருக்கிற தேர மாதிரி. அவ என்ன செய்யறான்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அவனை பார்த்தா வேலைக்கார மாதிரியா இருக்கான். இவ்வளவு பெரிய மனுஷன் தரையில படுத்துக்கிறாரு, இவன் மெத்தையில படுத்துக்கிறான். அவரு சாப்பிடறதுக்கு முன்னாடி இவன் சாப்பிடுறான். போற போக்க பார்த்தா சோத்த மட்டும் இல்ல, சொத்தையும் சேர்த்து தின்னுடுவான் போல இருக்கு. அனிதா, என்னமா இதெல்லாம்? எந்த ரூபத்திலும் எனக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு தான் அவ சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சாப்பாடு போடுறான். இனிமேல் சத்தியமா நடத்த படுக்க மாட்டேயா, படுக்கவே மாட்டேன். ராசையா தூங்கிட்டு இருக்கல, வெடி கட்ட அங்கல அப்படி இல்ல, அப்படி கட்டிக்கறியா? என்னம்மா என்ன இது? தாத்தா யாரு இவன்? ஏமா நம்ம கிளி. அவன் யாரு? நம்ம ராசையா, நம்ம சொந்தக்கார. வெளியில படுத்துட்டான் ஒரு வேலைக்கார பையன் உங்க கட்டில படுத்துட்டான். என்னம்மா அது கட்டில படுத்தா என்ன? யார் யாரு எங்க வைக்கணுமோ அங்க வைங்க தாத்தா. மத்த வேலைக்காரங்க எல்லாம் எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க? இவன் மட்டும் என்ன ஸ்பெஷலா? டேய் எந்திரடா, எந்திரடா. அனிதா, அனிதா ஏமா அப்படி பண்ற? என்னமா இதெல்லாம்? சொன்னா கேளுமா. நீங்க சும்மா இருக்கு தாத்தா. அவங்க கிட்ட நல்லவனா நடிச்சு உங்களை ஏமாத்துறா. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சொத்தை எல்லாம் திருடிட்டு இவன் சத்தியமா ஓடத்தான் போறான். ஓட போறது நீதானா? என்னம்மா நீ என்ன பாக்குற? என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் கூட ஓட போறது நீதான். கடைசி வரைக்கும் தாத்தா கூட இருக்குது நான். அப்படியே போய் காளியம்மங்கள்ல படுத்துறலாம். அனிதா என்னமா இது? தூங்குறவங்களை தட்டி எழுப்பி இப்படி தொந்தரவு பண்ற. எப்பா சீக்கிரமா கோயில் வேலையை முடிச்சுட்டாங்கப்பா. முடிச்சிருவோம் சார். ட்ரெஸ் போட்டுக்கிறேன், உனக்கு நம்பவே முடியலையா? இது நான் கோயில் நகையா சார்? என் கொண்டாடி வீட்டுல போட்டாங்க சார். இங்க பாரு, நல்ல நாள் வருது, அதுக்குள்ள கோயில் வேலை முடிச்சிட்டாங்க. சும்மா இருக்க மாட்டேன். வர 23ஆம் தேதி நல்ல நாளா? முடிச்சு கொடுத்துருவீங்கல்ல? 23ஆம் தேதி நல்ல நாளா? முடிச்சு கொடுத்துட முடியும்ல? இன்ஜினியர் சொன்னா முடிச்சிடலாம். என்ன முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம், முடிச்சிடலாமா? ஐயா நீதி செலவுக்கு பணம். வரும் கும்பாபிஷேகத்துக்கு தேதி குறிச்சாச்சு. இந்த தடவை கொஞ்சம் அதிகமா பணம் தேவைப்படுது. ஓஹோ, இந்த நிலத்தை அடமானம் வச்சு பணம் வாங்குறது ராசையாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால இத கொண்டு வந்திருக்கேன். மங்களாபுரம் வைர மாலையை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேங்க. ஆனா இன்னைக்குதான் முத என் கண்ணால பாக்குறேன். இதோட மதிப்புக்கு என்னால பணம் கொடுக்க முடியாதுங்களே. அவ்வளவுலாம் வேண்டாப்பா, ஏன் தேவைக்கு கொடுத்தா போறோம். இந்த வாங்கி பரம்பரை சொத்தாச்சுங்களா, வாங்கறதுக்கே கை கூசுது. கடவுள்காரியம் தானப்பா, பரவாயில்ல வாங்கிக்க. பெரியவங்க சொல்றீங்க, இது என் வீட்டுல இருந்தா எனக்கும் பெருமைதான். கிளி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊர்ல இருந்து வராங்க, ரூம்ல உட்கார வச்சிருக்கேன். ஏறும்லயா இல்ல ஓரம்ல? ஓரம்ல. அம்மா சைக்கிள் செந்தில் தப்பிச்சப்பா. என்னமோ அவளுங்கெல்லாம் இங்க வந்து இந்த ஊரே தலையில திருப்பி வைக்க போற மாதிரி பேசிட்டு போகுது. ஏமா உனக்கு அறிவு இருக்கா? இல்ல அறிவு இருக்கான்னு கேக்குறேன். அங்க இருந்து நேரம் வந்தது வராம சீப்பி மேல மோதிரிய நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? Who do you think we are? We are Anita's friends. Go, go, Anita man. How dare you talk to us in this way? Stupid, idiot, nonsense, Indian fellow, fool, country brute. Isn't he looking like a ogre on the blood? What do you think? Hey, who's this chap here? God knows here. Maybe he's another. AFGHLMNOPQRSTUPVXYZ. போதுயா போது ராசையா, எப்படிப்பா அப்படி எல்லாம் போறீங்க? அதுக்கு இல்ல ராசையா, அவனுக்கு கிடைக்காதுங்கடா. நான் இருக்கல, அழக்கூடாதா நண்பா? போதுப்பா நண்பா, ஊத்துல பாலை வாச்சிட்டப்பா. யாரு என்னடா பண்றீங்க? உள்ள போங்கடா. இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கியா. வெரி நைஸ் யா. அப்படியா? அது சரி, யாரடி அவ? சர்வன்ட். சர்வன்ட்னா என்னடா? ஓ, நீ இப்ப பேசிக்கிட்டல பேச்சு அத பாராட்டி பெரிய படிச்ச அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கடா. ஐயோ. தாத்தா. என்ன பாது? ராசையா சர்வன்ட். காதாயி கர்பாயி மூக்காயி ஐயா புள்ள கரகு. ஐயோ. நான் என்னத்த சொல்லுவே. வெக்கமாடா. ராசையா சர்வன்டா. ஏய் ராசையா சர்வன்டா. தாத்தா தாத்தா என்ன தாத்தா நடந்துச்சு? நான் ஒரு சத்தம் கேட்டு அங்க போனா கதவை திறந்தனா உள்ள பேய். அத பார்த்து நான் பயந்துட்டேன். அதான் ஜரம் நடுக்கும். பழிக்கு பழி. சரி இந்தாப்பா அந்த தங்கம் மீன் விலைக்கு தரியா? எவ்வளவு படம்னாலும் தர. எதுக்கு திங்கிறதுதா? யோ துன்றதுக்கா? அந்த தங்க மீன் வேற மீனியா? இது அக்கா மீன். ஆசையா வளர்க்கறது, வெட்டுறதுக்கு இல்ல. தெரிதா? நீ அடுத்த காலி பண்ணு. இங்கதான் டிரைவர் கோழி வாங்கிட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் வெயிட் பண்றேன், நீ கோழியை கரெக்டா வெயிட் போட்டு வாங்கிட்டு வாடா. நான் எத்தனை வருஷமா சமையல் பண்றேன், நான் பார்க்காத கோழியா? நீ பார்க்காத கோழியா? நீயே ஒரு கோழி போய. இந்தாப்பா காய் கிலோ அரை கிலோ ஒத்துங்க. 2 கிலோ ஒரே கோழி. அடாடாடாடா, இந்த மாதிரி வந்தா பரவாயில்லையே, எல்லாம் சில்லறை காசால வருது. யோ நீ இத பாத்துக்கியா? கிலோ கணக்குல வந்திருக்குது. ஒரு கோழி 2 கிலோ. 2 கிலோ கொஞ்சம் குறைதா? நிறுத்துதாயா போடுறேன். அது இல்லையா, ஒரே கோழி 2 கிலோ போட சொன்னா நீ என்ன துண்டு துக்கடை எல்லாம் போடுற? இதுல 1.5 கிலோ தான் இருக்கான், இன்னொரு 1/2 கிலோ போட தேல. இந்த டுமுக்கா குடுக்கறது டம்கா குடுக்கறது என்கிட்ட வேணாம். ஒரே கோழி 2 கிலோ போடு, இல்ல வேற கடையை பாத்துக்கிறேன். ஐயோ இரு, காலங்கத்தால வந்துட்டு போனி பண்ணாத போறீங்க. உனக்கு என்ன இப்ப ஒரே கோழி 2 கிலோல போன அவள் தானே? பார்த்தா கோய மாதிரி தான் இருக்கிறான். பாத்தியா கரெக்டா 2 கிலோ போடுமா? ஒரே கோழி 2 கிலோ கேட்டா நீ 2 கோழியை போட்டு 2 கிலோ காமிக்கிறியே. நாயா அடம் பூச்சின்னு இது ரெண்டும் ஒரு கோழி தான்யா. வடிவேலு எங்க ஊர்லயே அதிகமா படிச்சது நான் தான். 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். என்னை அவ்வளவு சுலபமா ஏமாத்த முடியாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டா ஏமாத்தலான்றியா? அத பாரியா, இந்த 2 கோழியும் ஒண்ணுதான். அது எப்படி? நான் புரியாத பேசினேன். இந்த கோழி பெருசாரு சொல்ல உரிச்சது, அதே கோழிய சின்ன வயசுல புடிச்சு உரிச்சது. இது ரெண்டு ஒண்ணு தானே? ஓஹோ அப்படியா? ஏப்பா இத முதவே சொல்லக்கூடாதா? நானா இருக்க கண்டு புரிஞ்சுக்கிட்டேன். இதே ஒரு மாங்கா மடையா இருந்தா விசாரிக்காம கொள்ளாம வாங்கிட்டு போயிருப்பான்ல. வியாபாரத்துல ஒரு டெக்னிக் வேணுப்பா. கேட்டவனா நானே வெட்டிக்கிறேன். அப்படியா? போடு. எவ்வளவு பருவா? 35 45 ஒரு 80 ரூபா. குடா எதனா சொல்ற மூலமா வா போலாம். என்னடா ஐயா சொன்ன மாதிரி 2 கிலோ கோழி வாங்கினியா? இல்ல அதுலயே கம்சல் அடிச்சிட்டியா? கம்சல் அடிக்கல, 2 கிலோ ஒரு கோழி. டேய் என்ன என்ன குருடா நினைச்சிட்டியா? இது எத்தனைடா? ஒரு கோழி. இது ஒரு கோழி. மொத்தம் ஒரு கோழி. டேய் இது எத்தனை கால்ரா? 2 கால். இது 2 கால். மொத்தம் ஒரு கோழிக்கு 2 கால். அடே என்ன என்னடா குழப்பற நீ? அட வடிவேல என்ன சொன்னா? வடிவேல என்ன பெரிய கம்ப்யூட்டரா? வா நான் கேக்குறேன். இதப்பா கசாப்பு ஒரு லூசு பையல கோழி வாங்கனப்ப நீ ஏமாத்துறதா? 2 கோழியை ஒரே கோழின்னு சொல்லி நீ எப்படி விக்கலாம்? நீ என்ன பச்சிக்கிற? கோழி வாங்குறதுல டிகிரி முடிச்சிட்டு வருவாங்களா? இல்லையா அவர் 3 நாரு. நீ என்ன பச்சிக்கிற கேட்ட? 2. அப்ப உனக்கு வேற மாதிரி சொல்லணும். பார் அங்க ஒரு சின்ன பையன் போட்டாரு, தெரியுதா? தெரியுது. யாரு? தெரியலையா? அது நான் தான், 7 வயசுல ஏத்தது. பக்கத்துல ஒரு ஆள் போட்டாருதா, அது ஏத்ததா? அது நீதா? தெரியுதா? 26 வயசுல ஏத்தது. அது சின்ன வயசுல ஏத்த போடும். இது 27 வயசுல ஏத்த போடும். அதே மாதிரி இந்த கோழி பெருசாரு சொல்ல உச்சது, அதே கோழி சின்னதாரு சொல்ல உச்சது, அதே எப்படி எப்படி பெருசாரு சொல்ல உச்சது இதே, இந்த கோழி சின்ன வயசுல உச்சது அதே, ரெண்டு ஒண்ணு தானே. ஐயோ ரொம்ப குழப்புறீங்களே ஐயா. அதே விவரமா சொல்றாருல. ரத்தம் வேணுமாப்பா? டேய் குச்சி கணக்கு தலையா, உனக்கு தாண்டா ரத்தம் இல்ல கசாப்பு, இவனுக்கு ரத்தம் ஏத்து டிரைவரே. டேய் இப்ப நான் என்ன வண்டி ஓனன்னு சொன்னா இதான் சமயம் டிரைவர் டிரைவர் நக்கல் பண்றியா நீ? சரி சரி வா முட்டை கடைக்கு போலாம். எந்த குட்டை கடைக்கு நான் வரலடா, கோழி குழப்பமே என்னால தாங்க முடியல, இனி உன் கூட நான் வந்தேன்னா காரை எவனாவது மேல விட்டுருவேன், நீ தனியா போ போடா. பாலும் பயமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் கோலமயில் போல் ஐயோ சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா. யார் யாரு இது? என்ன பொம்பளை மாதிரி கொலுசு போட்டு வந்துருக்க? யார் யாரு? வெறும் தட்டியா நடந்து வரோம். நான் தான் யா செல்வி. நான் ஒரு கல்யாணமா ஒரு ஆம்பளை குளிச்சுன்னு சொல்ல கப்புன்னு பூந்துட்டிய, ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்பால வந்துட்டேன்னா அசிங்கமாயிட்டு இருக்கும். பாப்பா எசுமா என் கோசம் போட்டு நிக்கிறேன், ஊட்டாண்ட குளிச்சுன்னு சொல்ல பாத்ரூம் தட்டி ஊந்துச்சு, மறுப்பு எதுலமே எங்க குளிக்கிறது, அதான் இங்க வந்துட்டேன். மறுப்புக்கு நானா கச்சேன்? இந்த கரியவான நான் போறேன். கிழிச்சுக்கிற குறுக்கால் தட்டி வச்சிருக்கல, நீ அப்படிக்கா குளிச்சுக்க நான் எப்படிக்கா குளிச்சுக்க, நீ சரியான பயந்தாங்குழியா கீரிய. பயந்தாங்குழியா? எனக்கு நான் பயம் இந்த பார் மாமா ரிஸ்டும் தெரியுதா? ஐயோ தெரியுதே. நீ நாங்கடா இது சட்டு புட்டு குளிச்சுட்டு போமா. சரி நாமா தண்ணி பயங்கர சூடாடுது, எட்டு மேல ஊத்திக்கின்னு வெந்துட போகுது. ஐயோ அறிவு கட்ட ஓடி வேலை வாய வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டியா? உனக்கு எதுக்கு இதெல்லாம்? யார் கூடயா பேசுனீங்கிற? என் மனசாட்சி கூட தான் வாட்டர் ஆட்டா இருக்குதுன்னு வார்னிங் கொடுக்கலாம்னா வானான்னு பாத்துமா. ஐயோ கேப் மாறிப்பையா வடிவேலு, பெரிய மனுஷ மாதிரி பேசி பிளகா வேலை பண்றியே. இப்ப என்னையா சொல்லுது மனசாட்சி? அது 1000 சொல்லும், மனசுக்குள்ள 1000 போராட்டம். அதெல்லாம் ஒண்ணுக்கு எதுக்கு கம்முன்னு குளிச்சுட்டு போறியா நீ? எங்க? ஐயோ என்னமா சொன்னீங்களே சொல்லு. இந்த பக்கம் தொட்டி அந்த பக்கம் தட்டி. ஐயோ என் சட்டி. சரி 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 மயக்கமா வருதுன்னா ஒரு இடமா கொண்டுட்டால இங்க இங்க சுட்டா. ஐயோ வெந்துற போது எந்திரிமா, எந்திரி எந்திரியா. என்ன மாட்டிச்சா? எதுக்கு கண்ணை மூடிக்கா? இல்லைங்க குட்டி ஒண்ணு தொட்டியில மாட்டிக்கிச்சு, தூக்கி விடுங்க தூக்கி விடுங்கன்னு என்ன பேசுறாங்க பாத்தியா? ஒரு நாளைக்கு என் பேரே கெட்டு போச்சா? நீ என்ன எனக்கு வர வாயில கட்டிக்கிறேன்னு சொன்னா என் லைஃபே டேமேஜ் பண்ணிட்டியா, பேரு கெட்டு போச்சா? அதான் கெட்டு போச்சுல, என்ன கண்ணாலும் கட்டிக்க. இந்த கரியவானா என் தங்கச்சி கல்யாணம் ஆகாத, அத பத்தி பேசுறதா இல்ல. அது கண்ணால ஆனதுக்கு அப்புறம் என்ன கட்டிக்கிறியா? அது அப்பால பாத்துக்கலாம், இப்ப நான் வர்றேன். இங்கே கொந்தின்னு காடா ஆளை விட்டு ஒச்சி எடுத்துன்னு போக சொல்றேன். ஒன்னால நான் குளிக்காத இருக்கிறேன். தப்புயா, ஒன்னால நான் குளிக்காம இருக்கணும், அதான் ரைட்டு. அது எப்படியா? வீட்டு போயிட்டியா? இந்த வீட்டுல வச்சது வச்ச இடத்துல இருக்காத, மஞ்ச சொக்காய காணும். தங்கச்சி நான் ஆசையா வளர்த்து அது எங்க போய் மேய்ஞ்சிட்டு இருக்குது? தெரியும் வந்துட்டியா? இந்த தபாவனை விடுறது இல்ல, கட்டைக்கு கட்டை தான் கரெக்ட். யார் பண்ணி? ஐயோ தங்கச்சி. ஐயோ தங்கச்சி. ஐயோ கரண்ட கால் வரல அவுத்து விட்டா அழகா தொங்குமே, எங்கம்மா போச்சு? கழுத்தோட மேஞ்சிட்டானே, என்னமா பண்ண முடிய? ஐயே சும்மா என்ன கட்டுற, இப்ப இதுதான் லேட்டஸ்ட் ஃபேஷன். மண்ணா கட்டி தம்பி பண்ண வேண்டியதெல்லாம் தங்கச்சி பண்ணு வந்து நிக்கிறிய, என்ன இது? ஐயோ முடிய இறக்குவாங்க கேட்டுக்கிறேன், ஏத்தின்னு வந்து நிக்கிறிய. எந்த கடையில விட்ட சாமிக்கு எடுத்து போட்டலாம் சொல்லு? பியூட்டி பார்லர்ல. பொம்பளை தானே வெட்டினது? இல்லன்னே ஆம்பளை. ஐயோ 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 நீ இந்த வீட்டு படிய தாண்டி போ சொல்ற, அச்சு மூஞ்சி திருப்பி அந்த பக்கம் வச்சிருவேன். அழுவுற வேலை எல்லாம் வச்சுனா அப்போ எனக்கும் அழுக வந்துடும். ஆமா உனக்கு இப்ப என்ன முடி வெட்டிக்கணும், அவள் தானே வெட்டிக்கோ, அந்த மாதிரி மீசுக்கிறதா வேணும்னாலும் வாங்கி தரேன் வச்சுக்கோ. பாருமா எதுவுமே ஒரு லிமிட்டா இருக்கணும், இதுக்கு மேல ஏத்திராத முடியும். அப்பால உனக்கு அண்ணனுக்குமே வித்தியாசம் தெரியாது போடும். ஏன்பா பொழுது விடுஞ்சி மா நேரம் ஆகுது, வேலைக்கு போகாம இங்கே குந்தின்னு குடிச்சிட்டு இருக்கியா? இல்லம்மா, ராத்திரி போதையில இஸ்திரி வண்டியை எங்க விட்டேன்னு தெரியல, அதுதான். சாரை கடை பக்கமா எங்கேயாவது விட்டுருப்பேன், போய் தேடு போ. எந்திரி போ. எங்கன்னு தேடுறது? எக்ஸ்கியூஸ் மீ, மாஸ்டர் இங்க யாரு? Excuse me? Yes. நான் புதுசா ஜாயின் பண்ணிருக்க ஸ்டூடண்ட். பார்த்தாலே தெரியுது. இங்க மாஸ்டர் யாரு? என்ன கேட்டீங்க? இங்க மாஸ்டர் யாருன்னு கேட்டேன். நான் தான். ஓ, நீங்க தான் மாஸ்டரா? யா, ஹலோ. எக்சர்சைஸ் ஆரம்பிக்கலாமா? இப்பவே Dress ஆவுங்க. வாட்? இந்த Dress ஆவுதுட்டு எக்சர்சைஸ் தவுந்தாப்ல Dress போட்டுக்கங்க என்ன. அங்க போய் சேஞ்ச் பண்ணிக்கங்க. Excuse me. உங்க பேரு? ராணி. ராணி ராஜாவின் பாவை ராணியின் பக்கம். முப்பத்தாறு இருக்குமா? இல்ல மாஸ்டர், என் வயசு 16. உன் வயசு இல்லமா, உன் வெயிட் 36 kg இருக்காது. இல்ல மாஸ்டர், வெயிட் 46. 46 குறைச்சி ஆகணும், போய் படு. ஒரு தலகாணி கொடுக்குறேன், கொரட்டை விட்டு தூங்கிடு. ஏ எக்ஸசைஸ் பண்ற மாதிரி படுமா. நான் மாஸ்டர், தொட்டா தப்பே இல்ல, கொஞ்சம் படக்கூடாது. மெதுவா 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 எந்திரி. காலை போடுமா, காலை போட்டியா? படு படு படுமா. 1 2 அப்படியே மாஸ்டரோட உதட்டுக்கிட்ட. ரமேஷ், அங்க என்ன கரெக்டா பண்ணிட்டு இருக்க? ஒண்ணுல மாஸ்டர், புது ஸ்டூடெண்ட் நீங்க இல்ல. புது ஸ்டூடெண்ட் உனக்கு சொல்லி கொடுக்க சொன்னாங்களா? சாரி ரமேஷ், ஸ்டூபிட். அப்போ இந்த ஆள் மாஸ்டர் இல்லையா? இல்லம்மா, அவன ஒண்ணு மாதிரி ஸ்டூடெண்ட் தான். ஏன் மாஸ்டர் இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் அலோ பண்றீங்க? என்னமா பண்றது, அவன் ஒரு கோடீஸ்வரர் வீட்டு பையன், அவங்க அப்பா கொடுத்த பணத்துல அந்த ஜிம்மே நடக்குது. அடியாத பட்டுதா? ஏண்டி போயிட்டு வந்தது ஒரே ஒரு நாள், அதுக்குள்ள இடுப்பு வலி ஐயோ அம்மான்னு கோவின் கிடக்குறிய? நான் தான் வாத்தியார்னு ஒருத்த சொன்னா அத்த உடனே நம்பிடுறதா? வாரி வெங்கடி போச்சு. என்னடி நான் பாட்டுக்கு பேசிக்கினே இருக்கேன், நீ எங்கேயோ இருக்க? என்ன கேட்ட? என்ன கேட்டனா? சத்தா, உனக்கு அந்த வியாதி வந்துருச்சா? என்ன வியாதி? அதான் எல்லா வயசு பொண்ணுங்களுக்கு வர்ற வியாதிதான். ஆமா, யார் அந்த ஆளு? அதான் உன் இடுப்பு உடைச்சுவேன். யாரோ பணக்காரா ஆள், அழகாத்தான் இருக்காரு, அதுக்காக பொண்ண பின்ன தெரியாத பொண்ண கட்டி பிடிச்சிடுறதா? அந்த ஆளை மட்டும் இன்னொரு தடவை பார்த்தேன், கண்டிப்பா கேட்பேன். எப்ப மறுபடியும் கட்டி பிடிப்பேன்னா? சீச்சி, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை. ஏய், நானும் ஓஞ்சாதி தாண்டி. எம்மாடி உன் வாய் ஒன்று திட்டினாலும் உன் மனசு என்ன நினைக்குது எனக்கு நல்லா தெரியும்டி. அத்தை விட அந்த ஆள் தொட்டா நீ உருகிட்ட. அவன் எப்படி தெரியல, ஆளு வழிக்கு வருவான் போல் தெரியுதா இல்லையா? தெரியல. மக்கு மக்கு, ஒரு ஆளை பார்த்தா முதல்ல இத தாண்டி தெரிஞ்சுக்கணும். சரி போனா போது விடு, உன்னையும் அந்த ஆளையும் லிங்க் பண்றதுக்கு நான் அருமையான பிளான் போடுறேன். என்ன பிளான்? என்ன பிளான்? என்ன பிளான்? என்ன பிளான்? அலையாத, சொன்ன சுவாரசு போயிடும்டி, கம்முன்னு இருந்து கவனி. ஏண்டா சங்கு, என்ன முதலாளி? ரொம்ப நாளா இந்த இடது கால் மாத்திரம் குடையுது, அது ஏன்? வயசாகி போச்சு முதலாளி. ஏண்டா இதுக்கான வயசு தானே இந்த காலுக்கு ஆயிருக்குது, இதுல குடைச்சல காணமே. இந்த குடைச்சல் விடுங்க முதலாளி, டிரைவர் கோயந்தல்ல அவன் குடைச்சல் தாங்க முடியல. லெப்ட்ல போனா ரைட்ல போறான், ரைட்ல போனா லெப்ட்ல போறான், அப்பப்ப நைட்ல. ஒரு மரியாதை கிடையாது முதலாளி. முதலாளி எங்க ஊர்ல ஒரு டிரைவர் இருக்கான், டிரைவர் நான் டிரைவர், அப்படி ஒரு டிரைவர். முதலாளி சீட்ல உட்கார்ந்தா அவன் உட்கார்ந்தே வண்டி ஓட்ட மாட்டான். எப்படி ஓட்டுவான்? நின்னுகிட்டு ஓட்டுவான், அவ்வளவு மரியாதை. அவனுக்கு உடனே லெட்டர் போட்டு வர சொல்லட்டுமா? வர சொல்லு, வர சொல்லு. முதலாளி இந்த காலு ஏன் இப்படி கொடையு தெரியுமா? அவனுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு வாழைக்காய் ஐட்டமா போட்டு தாக்குறான், அதனாலதான் இந்த கால் குடைச்சலு. எங்க ஊர்ல ஒரு சமையல்காரர் இருக்கான், அவன் கிள்ளேடிக்கு கிள்ளேடி அரைக்கீரை, முளைக்கீரை, அகத்துக்கீரை, புளிச்ச கீரை, இப்படி கீரை ஐட்டமா போட்டு தாக்குவான். அவன் என்ன சமயக்காரனா சித்தனா? அவன் ஒரு பித்தனுங்க. அவனை தந்தி கொடுத்து வர வைப்போமா? அவன் வந்தா இந்த நாய் ஓடிட வேண்டியதுதான். முதலாளி, யார பார்த்து நாய்ங்க? உன்னை பார்த்து நாயின்னு சொல்லுவனா? நீதான் பேயாச்சு. என்னங்க இடைத்தேர்தல் வந்துருச்சுங்க. இந்த தேர்தல கண்டிப்பா நீங்க நின்னே ஆகணும். இனிமே நீங்க மண்ண தொட்டா பொண்ணாகும், தவிட்ட தொட்டா தங்கமாகும். என்ன தொட்டா கைய அழுக்காகும். எனக்கு ஜனங்க ஓட்டு போடுவாங்களா? நீங்க நோட்டை போட்டீங்கன்னா அவங்க ஓட்ட போடுறாங்க. கள்ள ஓட்டுக்கு இவ்வளவு, நல்ல ஓட்டுக்கு இவ்வளவுன்னு அவங்களே ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல வள்ளி குப்பம் வடிவேலு எக்ஸ்பர்ட். அவன் மட்டும் கைய நீட்டி சில்லறைய வாங்கிட்டான், உங்களை ஜெயிக்க வச்சே தீர்வான். அவன் நமக்கு எதிரியாச்சா, அவன்கிட்ட போய் நாம எப்படி நிக்கிறது? அட என்னங்க நீங்க விவரம் முடியாத ஆளா இருக்கீங்க. அரசியல்ல பகையது உறவேது. இன்னைக்கு நல்ல நாள். முதல்ல மனுவை போடுவோம், அப்புறம் வடிவேலு போய் பாப்போம். மொத்தத்துல எலெக்ஷன் வர சொல்லதான் இங்க சேரி ஜனம் ஒண்ணு இருக்குது, மனுஷாலுங்கிறாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் வருது. வடிவேலு, பழைய விரோதத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. உன் வீடு தேடி நான் வந்திருக்கிறேன். ஆமாங்க, ஏதோ ஐயா தேர்தல நிக்கணும்னு பிரியப்படுறாரு. நீங்க தான் எப்படியாவது ஐயாவை தேர்தல ஜெயிக்க வச்சுடணும். அதெல்லாம் வைக்கலாம். ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு முன்னால ஜெயிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? அதையதான் நாங்களும் பண்ணுவோம். மந்திரி சேவை அமைப்பாங்க. ஐயா குடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து, பிடிக்க வேண்டியவங்களுக்கு பிடிச்சு மந்திரி ஆயிடுவாரு. சவுத்ல கோந்து தடவி தெரு தெருக்கும் போஸ்டர் ஓட்டுவீங்க. ஆமா, நெட்டக்கோக்கு நெட்டக்கோக்கா கட் அவுட் வச்சு டிராபிக் ஜாம் பண்ணுவீங்க. ஆமா, வர்ஷா கவர்னர் வீட்டுக்கு நடந்து போய் எதிர்கட்சி மேல புகார் கொடுப்பீங்க. ஆமா, நினைச்சா பந்து, உண்ணும் விரதம், உண்ணாத விரதம், சாலை மறியல். ஆமா, மொத்தத்துல எங்களுக்கு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. பண்ணுவோம்பா. எப்பா? பின்னால. நீங்க பின்னால பண்ணுவீங்க, நாங்க காத்து நிற்போம். அதுக்கு முன்னாலே உங்க மந்திரி சபை கவுந்து போடும். இந்த கதையே வானா. கையில காசு, வாயில தோசை. என்னையா தோசை இட்லின்னு கிட்டாது? எங்க வீட்டுல இல்லையா? எனக்கு ஓட்டு தான் வேணும். அதான் சூசகமா சொல்றேன். எங்க சேரி ஜனம் மொத்தமும் ஓட்டு போட்டதுன்னு வச்சுக்கோ. 2/3 மெஜாரிட்டி உனக்கு. என்னப்பா மொத்த ஓட்டை எனக்கு போட சொல்லு, உனக்கு ஒரு நல்ல கமிஷன் தர்றேன். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே கமிஷன் பேசுறதுனால தான் ஆட்சிக்கு வந்ததும் விசாரணை கமிஷன் வருது. அது எங்களை என்ன பண்ணும்? அதுவும் சரிதான், திருஷ்டி கழிச்ச மாதிரி. அதெல்லாம் எதுக்கு? இப்போ 2 லட்சம் ரூபாய் கூட மொத்த ஓட்டு வாங்குதான். 2 லட்சம் எதுக்கு? என்னங்க நீங்க? ஏழு ஜனங்க காலங்காத்தால வைத்த புச்சி ரயில் தண்டவாள் தானே போய் உக்காந்து என்னத்துக்குப்பா? ரயில கவுக்குவா? இல்லீங்க, இங்க பாத்ரூம் கிடையாது. இந்த 2 லட்சம் ரூபாய வாங்கி சின்னதா சிக்கனமா ஒரு பாத்ரூம் கட்ட வேண்டி இருக்குது. யாழிங்க பாருங்க, எத்தனை தலைங்க, எவ்வளவு வயிறுங்க. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, முதல்ல தேர்தல நிக்கிறேன். பள்ளிக்கூட கட்டினா நல்லது, பாத்ரூம் கட்டணும்ன்றிய. பள்ளிக்கூடமா இருந்தா என்ன, பாத்ரூமா இருந்தா என்ன? ரெண்டுலயும் உட்கார்தான் போறாங்க. ஆமாங்க, பள்ளிக்கூடம் இல்லன்னா ஒன்னும் கட்டிடாது, பாத்ரூம் இல்லன்னா கெட்டிடும். கொடுங்க. இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், அசந்தா செத்த காலேஜ் கூட அட்மிஷன் போட்டு அள்ளிடலாம். ஓஹோ, நரிக்குடி. நரிக்குட்டியா? பொட்டி உள்ளார வச்சு கொண்டாந்துக்கிறீங்களா? பேர்பா, பொட்டியில இருக்கிறது துட்டு. ஆயிரே மக்களே, நல்லா கேட்டுங்கப்பா. ஐயாவோட சின்னம் குதிரை சின்னம். குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்கய்யா ஓட்டு. அட, குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்கய்யா ஓட்டு. நீ துட்டை இங்க நீட்டு, அப்புறம் போடுறோம் ஓட்டு. கவலைப்படாதீங்க, வாங்க வாங்க. நீங்க தான் எதிர்கால எம்எல்ஏ. வாங்க வாங்க. மாப்பிள, இவரு நம்ம தொகுதியில நிக்கிறாரு. இதே தொகுதியிலயா இவரு மணிக்கிறாரு? ஆமா, இவரு கழுத. இவரு கழுத சின்னத்துல நிக்கிறாரு. சரி, அதுக்கு 4 கால் தானே, அட்ஜஸ்ட் பண்ணி போட்டலாம். நம்ம கண்டிஷன்லாம் சொல்லிட்டியா? எல்லாம் சொல்லிட்டேன். எல்லாம் சொல்லிட்டாருங்க. நானும் ரெடியா வந்திருக்கேன். இந்தாங்க, புடிங்க பணத்தை. அத புடிச்சிக்கலாம், அது எங்க ஓடியா போட போகுது. சரி, நீங்க போங்க. அப்போ ஓட்டெல்லாம் இருக்கட்டும். யாரும் மறந்துடாதீங்க. கழுத சின்னம். வணக்கம். கூப்பிடுறாரு, ஏன்னா கூப்பிடுறாரு. அதான் பழகி போயிடுச்சு. தம்பி, இருக்கிறதா ஆளுக்கு ஒரு ஓட்டு. இப்போ நீங்க 2 பேருக்கையிலும் பணம் வாங்கிக்கினீங்க. நான் யாருக்குன்னு ஓட்டு போடுவேன், அதான் யோசனை பண்ணி நினைக்கிறேன். நீ முதலியே யோசிச்சிருந்தா இவன்லாம் எலெக்ஷனுக்கு வந்திருப்பானா? நீ ஏன் யோசிக்கிற? அதெல்லாம் என்னண்டு விடு. உனக்கு பாத்ரூம் வேணுமா வேணாவா? 2 பேர் வந்தா ஆம்பளை ஒரு பாத்ரூம், பொம்பளை ஒரு பாத்ரூம். அண்ணே, ஒண்ணுக்கு பேசல, கொஞ்சம் இறக்கி கட்ட சொல்லுங்களே. தலைக்கு மேல இருக்குதுனே, எச்ச கூட துப்ப முடியலனே. நீ கவலைப்படாத, கோயிலுக்கு ஒரு பாத்ரூம் கட்டிடலாம், அதல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்பா, கை கேட்டந்து எட்டாவது போடுமோன்னு நினைச்சேன். அரசாங்கம் எங்களுக்கு துரோகம் செய்து விட்டது. லாரிகள் சங்க தலைவர் அறிக்கை. என்னடா இது, ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி துரோகம் பண்ணிட்டு எங்க உசுர வாங்குறீங்களே. குடும்பம் நல்ல காஃபியா? என்னங்க என்னங்க என்னடி இது எப்ப பார்த்தாலும் ஏங்க ஏங்கன்னுகிட்டு இருக்கற? என்ன விஷயம் சொல்ல? நான் உங்களுக்கு ஒரு துரோகம் செஞ்சிட்டேங்க. பத்திரிக்கையை திறந்தா துரோகம், பொண்டாட்டி வாயை திறந்தா துரோகம், அப்படி என்ன தாண்டி துரோகம் பண்ணிவிட்ட? முதல்ல போன எடு, அப்புறம் உன் துரோகத்தை சொல்லு போ. டேய் இறங்கடா போதும்டா. இருங்கண்ணே கட்டிட்டு வரேன். அட கீழ இருந்தா கட்டறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. இவன் யார் யா ஏத்தி விட்டது? கேட்க மாட்டேன்றானே. அடடா கார்ல குதிரை ஏறி வருது. என்னத்துக்கு வருது? கடிக்க தான். கவுன்ச்சுக்குவோம். ஏண்டா சங்க புள்ள என்ன தோரணம் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கானுங்க? உங்களை வரவேற்க தான். நான் தான் தேர்தல்ல தோத்து போயிட்டேனே, எனக்கு எப்படி வரவேற்பு கொடுப்பான்? தோல்வினா சாதாரண தோல்வியா? டப்பா டான்ஸ் ஆடுற அளவுக்கு டெபாசிட் போயிடுச்சே. டேய் வணக்கமா கேட்டேன், என்னன்னு கேளியா? வணக்கம் வணக்கம். என்ன அட என்ன மொட்டையா கேக்குற? பம்மா கேளியா? எதுக்கு அதெல்லாம் கட்டுறீங்க? உங்க புண்ணியத்துல பாத்ரூம் கக்ஸ் கட்டி தரப்பு உழா வரல வந்துக்கிறோம். எல்லாரும் அவெல்லாம் காத்துனுக்கிறோம். எங்க காலையில இருந்து யாருமே போகாம இருக்காங்க. சிங்க பிடிச்ச பசங்க முள்ளங்கி பத்த மாதிரி 2 லட்சத்தை மொய் எழுதுனே. என்ன தேர்தல தோக்கடிச்சிட்டு இதை தோற அதை தோறன்ற அதுக்கும் தோடா கைத வருது. படிக்கிட்டான். அடடே கார் டிரைவரியா சைக்கிளுக்கு டிரைவர் ஆகிட்டீங்களா? வண்டி என்ன பண்ணீங்க? வச்சிட்டீங்களா? அததான் வித்து தொலையா 2 லட்சம் கொடுத்தனே, கை நீட்டி வாங்கினியே, கடைசியில என்ன தோக்கடிச்சிட்டியே. உங்களுக்கு டெபாசிட் போச்சா? ஆமா ஆமா. ஓட்டு என்னாச்சு? ஊர்ல இருக்குல்ல. எந்த ஊரு? பள்ளத்தூர். அந்த ஓட்டு அங்கேயே போட்டு போதா. நீ எல்லாம் ஏயா எம்எல்ஏவுக்கு வந்து நிக்கிற? இருந்தாலும் கசாப்பு நீ செஞ்சது தப்பு. நான் தப்பு தண்டா ஊர்லாம் போற ஆளு கிடையாது. என் மனசாட்சி தொட்டு சொல்றேன், அதுவே தப்பு. மனசாட்சி இங்க சரி, என் மனசாட்சிக்கு விரோதமா நான் எதுவுமே செய்யலீங்க. இந்த பாரு, நீ ஒழுங்கா நடந்திருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன், இல்ல அவர் ஜெயிச்சிருப்பாரு. 2 பேருக்கு நடுவுல ஒரு லாரி டிரைவர் சுயேட்சியா நின்னு 15 ஓட்டுல தட்டிட்டு போயிட்டாங்க. சாமி மேல சத்தியமா நான் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன். நான் நம்ப மாட்டேன்றீங்களா? உங்க கையில துட்டு வாங்கும் போது நீ என்ன சொன்ன? ஐயா சின்ன குதிரை சின்ன, அதை பார்த்து குத்துங்கன்னு சொன்னோம். நீ என்ன சொன்ன? கழுத சின்ன, அதுல குத்துங்கன்னு சொன்ன. 2 பேராண்டியும் கை நீட்டி துட்டு வாங்கிட்டு துரோகம் பண்ணலாமா? அதனால கழுதையில ஒரு குத்து, குதிரையில ஒரு குத்து. என்னடா ஆனா பாவீங்களா, கழுதையிலயும் குதிரையிலயும் மாத்தி மாத்தி குத்தி ஓட்ட செல்லா ஓட்டாக்கிட்டீங்களாப்பா. ஐயோ எனக்கு ஆத்திரமா வருது. உங்களுக்கு ஆத்திரம் வந்தா எங்களுக்கு சீக்கிரம் வந்து அந்த பாத்ரூம் திறந்துங்களேன். ஆசையா ஆம்பளை பாத்ரூமுக்கு பரமசிவம் பாத்ரூம்னு வச்சுக்கிறோம். உங்க வீட்டுக்காரமா பேர் தான் பொம்பளை பாத்ரூமுக்கு. சின்ன வீடா பெரிய வீடா? சின்ன வீடு தான். பார்வதி பொம்பளை பாத்ரூம். முதலாளி கொடுத்து குடுத்துட்டீங்க, வாங்க நம்ம போய் முன்ன இருப்போம். வரலையா? பேப்பர்ல வருமுங்க. பேரு பேப்பர்லயா? யோ பேப்பர்ல எல்லாம் வருதா? போய் திறந்து வாயா. ஏ ராணி, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு மொசல் குட்டி மாதிரி தின்னுக்கிட்டே இருக்கியே. எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், சொல்லுங்க. நீ லவ் பண்றியே, அதான் அந்த பூனை மொசக்காரன். அவன் ஆர்டினரி வில்லன் இல்ல, பயங்கரமான கிரிமினல். போன வாரத்துக்குள்ள 3 பொண்ணுங்களை பண்ணிட்டு போயிட்டான். அப்படியா? சத்தியமா. ஏய் மிஸ்டர். ஐயோ வந்துட்டான் வில்லன். என்ன மேன் ரீல் உடறியா? இவனை தட்டிட்டு போறதுக்காக என் மேல கதகதையா சொல்றியா மேன்? கதை இல்ல மச்சான், 100க்கு 100 உண்மைதான். என்ன நீ பாட்டுக்கு சவால் விட்டு போட்ட? இப்போ என்னடா நாங்க 2 பேரும் சீரியஸா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்ஃபேக்ட் உயிருக்கு உயிரா ஸ்ட்ராங்கா லவ் பண்றோம். ஐயோ मेरी प्यारी मेरी बुलबुल ते बच्चा वो लव स्ट्रांग ना எங்க லவ் டபுள் 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 ஸ்ட்ராங்கா சொல்லு ராணி சொல்லு. டேய் டேய் தொப்பி கடைசி தடவையா சொல்றேன், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. ஏழல் மாறி பின்னாடியே வரோம். என்னையா என்னையா லவ் பண்ற நீயே சொன்ன எப்படி? அந்த பொண்ணு சொல்ல சொல்ல பார்க்கலாம். ஏ சொல்லுமா. ராணி நான் உன்னை சின்சியரா லவ் பண்றல, நீ என்ன லவ் பண்றன்னு சொல்லி தொலையே. ஆமா நானும் இவரை லவ் பண்றேன். பாத்தியா அப்படி சொன்ன பார்த்தாதே. சத்தியம் பண்ணி சொல்லணும். ப்ராமிஸ் ப்ராமிஸ் பண்ண போச்சு பண்ணு. சத்தியமா நான் கை தொடாத. நானோட லவ் பண்றேன். நானும் அவரை லவ் பண்றேன். தொப்பி அன்னைக்கு என்னமோ பெருசா சவால் விட்டிய. இவன் நான் லவ் பண்ணிட்ட உன் மீசி எடுத்துடுறேன்னு. எங்க எடு பாப்போம் மீசியா? யா மீசியா? யா யா யா. ம் என்னடே டாய் நீ பொண்ணா? யா எனக்கு அப்பவே சந்தேகமா தான் இருந்தது. என்ன மன்னிச்சுக்கங்க, உங்கள டாடே எல்லாம் சொல்லிட்டேன். என் பேர் செல்வி. உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கதான் இந்த வேஷம். நல்ல நோக்கம் தான், ஆனா எங்க சேர்த்து வைக்கிறதுல உங்களுக்கு என்ன கரெ? அது என்ன கல்யாணம் ஆனா தான் இவங்க கல்யாணம் ஆகும். குழப்பறியே. நீங்க குழப்ப வேணாங்க, புரியும்படியா நான் சொல்றேன். இதோட அண்ணனை நான் லவ் பண்றேன், இது கல்யாணம் ஆனதான் அதை என்ன கட்டிக்குவேன்னு சொல்லிடுச்சு. உங்களை 2 பேரையும் சீக்கிரம் சேர்த்து வச்சுட்டேன்னு வைங்க, ஏன் லைன் கிளியர் ஆயிடும்ல. அதுக்காக தான் இந்த ஆம்பளை வேஷம். அதுக்குள்ள கஷ்டப்பட்டுக்க வேணாம். நேரம் எங்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா நானே டவடிச்சிருப்பேன். எப்படியோ ஏன் ரேஞ்சுக்கு தகுந்தாப்புல ஒரு ஜோடி கிடைச்சிருச்சு. Thank you. ராணி கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் ஆமா ஆமா ஆமா. நீ வாமா. இப்ப போமா. நாளைக்கு வாமா. தனியா தொப்பி டாடா. நரிக்குடியா பேசுறது பொண்ணு வீட்ல இருந்தா 9:40க்கு நாங்க எல்லாம் புறப்படுறோம். இதானே வையா சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. வாமா. ஏங்க பொண்ணு பார்க்க போறேன். பிள்ளைங்களை கூட்டி போக வேண்டாமா? ஏண்டே நிச்சயதார்த்தமா பண்ண போறோம். பொண்ணை பார்க்கத்தானே போறோம். நமக்கு பிடிச்சிருந்தா கட்டா தாலியனா கட்டிட்டு போறோம். வடிவே முன்னாடி இது பையனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். வீட்டுக்கு மருமகன் வர போறான். சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு வருவியா மூஞ்சிய உம்முன்னு வச்சுக்கிட்டு வர்றிய? படிவே ஏன் நீ பேசாம வர்றேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அடிக்கடி எனக்கு துரோகம் பண்ணிட்டேன் துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பியே. அதை பத்தி நான் என்ன ஏதுன்னு கேட்கறேன்னு தானே உனக்கு கோபம். இப்ப கேட்கறேன், அப்படி எனக்கு என்ன துரோகம் பண்ணிட்ட சொல்லு. என்னங்க துணிமணி வாங்கியிருப்பாங்க இல்லைன்னா நகரட்டு வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் போய் நீங்க பெருசா கேட்டுக்கிட்டு நீ சும்மாறா சொல்லு. ஒண்ணு இல்லைங்க. நீ சொல்லித்தான் ஆகணும். இப்ப எதுக்குங்க அதெல்லாம்? நீ சொல்லாம உன்னை விட போறது இல்ல. சொல்லு சொல்லு. நம்ம ரெண்டு பிள்ளைங்கள்ல ஒண்ணு உங்களுக்கு பிறந்தது இல்லைங்க. உங்க ரெண்டு பேர்ல யார் அந்த அம்மாவோட புருஷன்? நான். டேய் நான் இல்ல நீங்கன்னு சொல்ல வந்தேன். என்னம்மா? டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு. மளிகை சாமான் 350 ரூபாய், ஸ்கூல் ஃபீஸ் ஓகே, கரண்ட் பில் தான் ஷாக் அடிக்குது. டாக்டர் நிலைமை எப்படி இருக்கு? இந்த மாசம் பரவாயில்ல, போன மாசம் தான் ரொம்ப மோசம். ஆனா உங்க நிலைமை பத்தி கேக்குறீங்க, அம்மாவோட நிலைமை எப்படி இருக்கு? ஓ அதுவா, அது உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல. மண்டேல கொஞ்சம் பலமா அடிபட்டு இருக்கிறதுனால கோமால இருக்காங்க. ஏன் டாக்டர்? கோமான்னா என்னங்க? மரக்கட்ட மாதிரி படுத்திருப்பாங்க, மூச்சு இருக்கும், பேச்சு இருக்காது, சுத்தி வர என்ன நடக்குதுன்னு தெரியாம சுயநினைவு இல்லாம இருப்பாங்க. நினைவே வராதா டாக்டர்? நினைவா வரலாம், வராம இருக்கலாம், வந்துட்டு போகலாம், இல்ல போயிட்டு வரலாம், போயிட்டு வரலாம். என்னங்க இது மயிலாப்பூருக்கு மாமரத்துக்கு டவுன் பஸ் விட்ட மாதிரி வரலாம், வராமலும் இருக்கலாம், வந்துட்டு போகலாம், போயிட்டு வரலாம், இடையில பிரேக் டவுன் ஆகலாமா? ஆமா ஆகலாமே. கோமான சத்தியமா ஒரு கண்டக்டர் தான். டாக்டர் இதை விட பெரிய ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்க்கலாமா? அதெல்லாம் ஒண்ணும் பிரயோஜனப்படாது, வீட்லயே கொண்டு போய் வச்சு பாத்துக்கலாம். எதுக்கு நீங்க ஒரு நர்ஸ் வச்சுக்கங்க. ஐயா டாக்டர் பேச்ச கேட்டா அம்மாவுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க ஐயா. நீ என்னப்பா கூட மாட ஒத்தாசிக்கு சொன்னாக்க? பக்கத்துல ஒரு டெத் கேஸ் இருக்கு, அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். இவர் என்ன டாக்டரா இல்ல வெட்டியானா? போற போக பார்த்தா பாடிய மயான வரைக்கும் எடுத்து போய் அடக்கம் பண்ணிட்டு தான் வருவார் போல் இருக்கு. படிவு உனக்கு கோமா வந்துருச்சுன்னு டாக்டரே சொல்லிட்டார். இனிமே நான் என்னம்மா செய்ய போறேன்? எதையுமே சொல்லாம நீங்க கோமாவில் படுத்திருந்தாலும் குழப்பம் இல்ல. ரெண்டு புள்ளையில ஒரு புள்ளதான் அவர் புள்ளன்னு சொல்லிட்டு படுத்துட்டீங்க. இப்ப ரெண்டுல ஒண்ணு யாருன்னு அவர் கண்டுபிடிப்பாரு. கோயந்தா இந்த விஷயம் உனக்கும் தெரிஞ்சு போச்சேன்னு தான் எனக்கு பெரும் கவலையா இருக்கு. இந்த விஷயத்த வெளியில யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. என்னங்க முதலாளி, இந்த விஷயத்த வெளியில சொன்னா சொல்றவனுக்கு தான் கேவலம். இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேரை தவிர வெளியில யாருக்கும் தெரியாம இருக்கணும்னா நீங்க கொஞ்சம் தாராளமா எனக்கு அப்பப்ப சில்லறை அடிக்கணும். நீ கேக்குறத குடுக்கறேன்டா. என்னாச்சுப்பா? அம்மா கோமால இருக்கிறத டாக்டர் சொன்னாரு. அம்மா கேப்ப எப்படி ஆச்சு? நம்ம கார் ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்ல கோமா வரல, ஆக்சிடென்ட்க்கு முன்னால ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அதுல தான் கோமா வந்தது. டேய் கோவிந்தா கோமாவல குழப்பி தலையில அடிபட்டு நான் என்னங்க பண்ண முடியும்? டாக்டர் என்ன சொன்னாரு? அம்மாக்கு சுயநினைவு வருமா வராதா? எனக்கு ரெண்டுல ஒன்னு தெரிஞ்சாகணும். கோப்பாவுக்கு அதே குழப்பம் தான், ரெண்டுல ஒன்னு தெரிஞ்சாகணும்.